அன்பிற்கினிய மாணவ மாணவியர்களே, எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் உரைநடை உலகம் என்ற தலைப்பில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். இதை முழுவதுமாக பார்ப்பதற்கு முன்பு, இது உங்கள் பிராஜும் யூடியூப் சேனல். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியவனாக எமது காணொளிக்குள் நுழைகின்றேன். மாணவ மாணவியர்களே, இந்த பாடத்திற்குள் நுழையும் முன் இந்த பாடம் பற்றிய ஓர் அறிமுகம். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியில் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பற்றி இந்த பாடத்தில் தெளிவுற அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள். தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். அதனை அடுத்து சிறிது சிறிதாக சொற்களை கற்றுக்கொண்டான். அந்த சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழியாக உருவானது. சரி மாணவர்களே, பேச்சு மொழி எவ்வாறு உருவானது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக எழுத்துக்களின் தோற்றம் எவ்வாறு உருவானது என்பதை பார்ப்போம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கு பின்னால் வரும் தலைமுறைகளுக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாக இருந்தது. மாணவர்களே, தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. ஆனால் அது இன்று வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாக சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பிடுவதாக மாறிவிட்டது. இவ்வாறு ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை என்பர். இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியம் இருந்தவற்றின் திருவுகளாக கருதப்படுகின்றன. சரி மாணவர்களே, பேச்சு மொழி எவ்வாறு உருவானது என்று பார்த்தோம். அடுத்ததாக எழுத்துக்களின் தோற்றம் பற்றி பார்த்தோம். இதைத் தொடர்ந்து இப்போது பார்க்க இருப்பது தமிழ் எழுத்துக்கள். காலம் தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்களின் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோயில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகின்றது. கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைத்திருக்கின்றன. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் வட்டெழுத்து தமிழெழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழெழுத்தாகும். தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவமாகும். சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களின் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கடைச்சங்கம் காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் யாவும் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண் எழுத்து படத்தை என்னும் பல்பொதி சிலம்பு 3-12 என்னும் தொடரிலே காணலாம். சரி மாணவர்களே, இதுவரை தமிழ் எழுத்துக்களில் வட்டெழுத்து தமிழ் எழுத்து கண் எழுத்து ஆகியவற்றை பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருப்பது வரி வடிவ வளர்ச்சி. வரி வடிவத்தின் வளர்ச்சி.
பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துகளும் நாம் இன்று எழுதுவது போன்ற எழுத்து வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுத்தான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைந்திருக்கின்றன. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு போன்றவற்றில் எழுதி அந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களில் வரிவடிவங்கள் அமைந்தன. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகள் பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகளே அதிகமாக பயன்படுத்தினர். சில எழுத்துக்கள் அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்துவிட்டன. சரி மாணவர்களே, வரி வடிவங்கள் காலத்திற்கேற்ப எப்படியெல்லாம் மாற்றப்பட்டது என்பதை இதுவரை தெரிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது புள்ளிகளும் எழுத்துகளும். ஏகார ஓகார குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக, எது என எழுதப்பட்டால் எது என்றும், எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் ஒழித்தனர். அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்த பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. எடுத்துக்காட்டாக, கா புள்ளி இசிகோல்ட்டு கா என அழைக்கப்பட்டது. தா புள்ளி இசிகோல்ட்டு தா என அழைக்கப்பட்டது. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கு முன் இரட்டை புள்ளியிட்டனர். கா கை ஏகார வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்கள் அடுத்து இரு புள்ளிகள் இட்டால் அவை ஓகார வரிசையாகும். பகர எழுத்தில் உள்ளே புள்ளி இட்டனர். குற்றியலுகர குற்றியலுகரம் எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். மாணவர்களே, புள்ளிகளும் எழுத்துக்களையும் பற்றி தெரிந்து கொண்டோம். அதை அடுத்து இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிறது உருவ மாற்றம். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுத்தப்படுகிறது. ஓகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் பயன்படுத்தப்படுகிறது. குற்றியலுகரம் குற்றியலிகரம் எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. சரி மாணவர்களே, எழுத்துகளின் உருவ மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அதை அடுத்து இப்பொழுது பார்க்க இருப்பது எழுத்து சீர்திருத்தனின் தேவையை பற்றி தெரிந்து கொள்வோம். ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். ஓலைச்சுவடிகளில் நிறுத்த குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளியிட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர் பெரிதும் இருண்டனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. சரி மாணவர்களே, எழுத்து சீர்திருத்தம் எதனால் தேவைப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். அதை அடுத்து இப்பொழுது பார்க்க இருப்பது எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகள் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தறிந்தார். அதேபோல ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு கே இரட்டை கொம்பு கால் சேர்த்து கோ புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்தினார் வீரமாமுனிவர். அதை பின்வரும் அட்டவணையில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சரி மாணவர்களே, வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் பற்றி தெரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம். 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நா ஆகிய எழுத்துக்களை நா ரா நா என எழுதினர். அதே போல நை லை லை நை ஆகிய எழுத்துக்களையும்
பழைய முறையில் நை லை 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 என எழுதினர். இவற்றை அச்சு கோர்ப்பதற்காக இவ்வெழுத்துகளுக்கு தனி அச்சுக்கள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இவற்றை களைய நீக்குவதற்கு தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்பட்டு தமிழ் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அவற்றின் அட்டவணையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படியாக காலந்தோறும் ஏற்பட்ட இவற்றான வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ்மொழி பிற மொழியினருக்கும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கிறது என்பதை இந்த தமிழ் வரி வடிவ வளர்ச்சி என்ற பாடத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். சரி மாணவர்களே, இத்துடன் இந்த பகுதி 1 நிறைவுபடுகிறது. இதனைத் தொடர்ந்து பகுதி 2 இந்த பாடத்திற்கான வினாவிடைகளை தொகுத்து வழங்க இருக்கின்றோம். பார்த்து பயனடையுங்கள். இது உங்கள் பிராச்சும் 100% வெற்றி யூடியூப் சேனல். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.